हाई फ्रेंड्स वेलकम टू केवीआर इलेक्ट्रॉनिक्स नम्बर वीडियो में पाकपो अब वीयू मीटर एपड़ी और ईसी वी पड़े अब पाकपो रेसिस्टर डायोड कैपेसिटर मतलब चिन्ह चिन्ह कांपउंड वी पड़े अब पातमों वीडियो वीडियो नम्बर एपी पड़े अब पापो रेसिस्टर कैपेसिटर डायोड वे पड़े अब अंत वीडियो ना डिस्क्रिप्शन लिंक को पाकदा पारें पाती फर्स्ट पीसीबी सेकंड पाती एलएम 3915 वीयू मीटर के और बेस्ट ईसी இதே மாதிரி எல்எம் 3916 இருக்குது அதுவும் இதே தான் இதே மாதிரி சேம் சர்க்கியூட் தான் அதையும் பார்த்துக்கலாம் எந்த ஐசி உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் இது பின் ஐசியோட பேஸ் இது பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டர் ப்ரௌன் பிளாக் ரெட் இது பார்த்தீங்கன்னா 2.2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 63 வோல்ட்னாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை 25 வோல்ட் 2.2 மைக்ரோஃபாரட்னாலும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி 10 பீஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஐசிக்கு 10 பீஸ் எல்இடி அடுத்தது பார்த்தீங்கன்னா 10K பொட்டன்சியோமீட்டர் பொட்டன்சியோமீட்டர் இது வந்து 103 போட்டிருக்கா அப்படின்னா அது 10K 3ன்றது 3 ஜீரோ போட்டுக்கணும் அதனால் அதோட வேல்யூ 10K அவ்வளோதான் காம்போனென்ட்டு பிசிபி ஐசி ஐசி பின் பேஸு கெப்பாசிட்ரு பொட்டன்சியோமீட்ரு எல்இடிஸ் அவ்வளோதான் ஒரு 1K ரெசிஸ்டர் நம்ம பார்த்துருந்தோம் அவ்வளோதான் வேறு எந்த காம்போனெண்ட் கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசி பேஸை நம்ம பிசிபியில் இன்சர்ட் பண்ணிடுவோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்பவே சிம்பிளான சர்க்கியூட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 பின் உள்ள ஐசி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த சர்க்கியூட் டயக்ராம் இந்த இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற சர்க்கியூட் டயக்ராம் அடுத்து இந்த ஐசியோட பின் அவுட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா பின்னையும் சால்டர் பண்ணிடுங்க ஐசி பின் பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே அந்த பின்னை நம்ம பிசிபியோட சால்டர் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே பண்ணலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா எல்இடியுமே ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதில் தான் இருக்குது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்இடி ப்ளஸ் மைனஸ் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம இன்சர்ட் பண்ணணும் இந்த ஐசிக்கு ரெக்கமெண்டட் 10 எல்இடி அதாவது 10 பின்னு வந்து எல்இடின்னு நம்ம டேட்டா ஷீட்லேயே பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மொத்தம் 10 எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 10 எல்இடி கூட இன்னொரு எல்இடி பேரல் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எல்இடிக்கும் ஒவ்வொரு எல்இடி பேரல் பண்ணிக்கோங்க 10 எல்இடின்றது இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு எல்இடிக்கும் இன்னொரு எல்இடி பக்கத்தில் வச்சு அந்த ரெண்டு எல்இடியும் பேரல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா எல்இடியோட ப்ளஸ்ஸையும் ஒரே கனெக்ஷன் கொடுத்துருங்க அடுத்து பின் அவுட் நம்ம சர்க்கியூட் டயக்ராம் பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பின்னால் ஃபஸ்ட்டு எல்இடி யூஸ் பண்ணணும் அடுத்து 18th 17th 16th 15 14 13 12 லெவல் 10 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 எல்இடி டோட்டல் 10 எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம் ஐசிலேருந்து லைன் எடுத்து கொடுத்துக்கோங்க 10 எல்இடி ஃபஸ்ட்டு எல்லா எல்இடியோட ப்ளஸ்ஸையும் சால்டர் பண்ணிடுங்க அடுத்து ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு எல்இடியோட மைனஸை நம்ம சால்டர் பண்ணணும் இப்போ நம்ம ஐசி பேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு எல்இடிக்கும் நம்ம ஐசிலேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்பர் எதுக்கு அப்படின்னா 9th பின்னை வந்து பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும் பின் நம்பர் 9 பாசிட்டிவ் சப்ளை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே சால்டர் பண்ணியிருக்கேன் பின் நம்பர் 9 அது அப்படியே ஒரு ஜம்பர் போட்டு பாசிட்டிவ் சப்ளை எல்இடியோட பாசிட்டிவ் எல்லா எல்இடியோட பாசிட்டிவும் ஒரே வேறு நம்ம சால்டர் பண்ணியிருக்கோம் எல்லா எல்இடியோட நெகட்டிவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பின்னும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போகுது ஐசியோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டர் ப்ரௌன் பிளாக் ரெட்டு 1K இது எங்கே மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 7லையும் பின் நம்பர் 8லையும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும் பின் நம்பர் 7ல ஒரு டெர்மினல் பின் நம்பர் 8ல இன்னொரு டெர்மினல் ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினல் ரெசிஸ்டருக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது ஸோ எப்படி மாட்டாலும் பிரச்சனை இல்லை
அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் டூ, பின் நம்பர் ஃபோர், பின் நம்பர் எயிட் இதை க்ரௌண்ட் பண்ணிடுங்க. பின் நம்பர் டூ, பின் நம்பர் ஃபோர், பின் நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா தெரியும். பின் நம்பர் டூ, பின் நம்பர் ஃபோர், பின் நம்பர் எயிட் அதை அப்படியே நான் க்ரௌண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜம்பர் மாதிரி போட்டு எல்லாத்தையுமே க்ரௌண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான சர்க்கியூட்டு, பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பின் நம்பர் த்ரீயை விசிசியில் நம்ம கொடுக்கணும். எல்லா எல்இடியோட ப்ளஸ்ஸையும் நம்ம ஒரே வேறு சால்டர் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்டில் பின் நம்பர் த்ரீயை சால்டர் பண்ணிடுங்க. ஒரு வயர் வச்சு சால்டர் பண்ணிடுங்க. இதில் பின் நம்பர் த்ரீ ஒரு வயர் வச்சு விசிசி வயரில் சால்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். பின் நம்பர் செவன்லேருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் நான் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 10K பொட்டன்ஷியோமீட்டர். இது நீங்கள் எந்த டைப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லை நம்ம வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் ஓகே தான். 10K இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடியோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இண்டிகேஷன் இருக்கும். நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின் நம்பர் சிக்ஸ்லேருந்து பொட்டன்ஷியோமீட்டரோட காமன் பின்ல நம்ம கொடுத்துருக்கோம். பின் நம்பர் சிக்ஸ் இந்த இருக்குது. பின் நம்பர் சிக்ஸ்லேருந்து பொட்டன்ஷியோமீட்டரோட காமன் பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டரோட தேர்டு பின், அதாவது இன்புட் பின், பொட்டன்ஷியோமீட்டரோட தேர்டு பின் அதை வந்து நம்ம க்ரோ நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். பின் நம்பர் த்ரீயை பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும் பொட்டன்ஷியோமீட்டரோட பின் நம்பர் த்ரீ. இது வந்து ஒரு ஜம்பர். எதுக்கு அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டரை க்ரௌண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பின்னை வந்து க்ரௌண்ட் பண்ணிடணும். பொட்டன்ஷியோமீட்டரோட ஃபஸ்ட்டு பின் அதை க்ரௌண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு முடிச்சாச்சு சர்க்கியூட்டு. இது பார்த்திங்கன்னா டெர்மினல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வயர் இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி நம்ம இதிலேருந்து டேரெக்டாக சர்க்கியூட்டில் சால்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக வயர் மட்டும் இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2.2 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். இது 63 வோல்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 25 வோல்ட்டு 2.2 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணலாம், இல்லை 16 வோல்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். இன்புட் எவ்வளோ சப்ளை கொடுக்குறீங்களோ அதுக்கு மேட்சாக நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு, இது நம்ம இன்புட்டில் நம்ம இதை சால்டர் பண்ண போகிறதில்ல. இதனால் ஆடியோ இன்புட்டை நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லாத நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும். கெப்பாசிட்டர் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஆடியோ இன்புட்டை தான் நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ப்ளஸ்லேருந்து ஒரு வயர் சால்டர் பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் வயரை இது வந்து நான் கெப்பாசிட்டர் ப்ளஸில் ஒரு வயர் சால்டர் பண்ணியிருக்கேன். இது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் ஃபைவ் அடுத்தது கெப்பாசிட்டர் மைனஸில் ஒரு வயர் சால்டர் பண்ணி அதை க்ரௌண்ட் பண்ணிடுங்க. க்ரௌண்ட் காமன் க்ரௌண்டு தான். நீங்கள் ஐசியில் தனியாக க்ரௌண்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை எல்இடியில் க்ரௌண்ட் பண்ணாலும் ஓகே தான். பின் நம்பர் அதாவது நம்ம 2, 4, 8 வந்து நம்ம க்ரௌண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் இதை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1N4007 டயோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சப்ளையில். இன்புட் வந்து டைரெக்டாக கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா அந்த இடத்துல ஒரு 1N4007 டயோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்புட்டு 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் கொடுத்தாலும் ஐசிக்கு 1 ஆம்பியர் தான் இன்புட்டு போகும். அப்படிங்கும்போது ஐசி ஹீட் ஆகாது. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா LM3915 ஐசி. சேம் சர்க்கியூட், இதே சர்க்கியூட் தான் LM3914க்கும் LM3916க்கும் சேம் சர்க்கியூட். மூணுமே ஒரே டைப் ஐசி தான். இதனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐசியோட பின் அவுட் காமிக்கிறேன் பாருங்கள். பின் நம்பர் 1, 2, 3 அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே 9 இருக்கும், மேலே 9 இருக்கும். இதை வந்து இதில் இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம சர்க்கியூட் முடிச்சிட்டோம். அதான் இப்போ லாஸ்ட்டில் தான் ஐசி கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஐசி பேஸ் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணி பழகுங்க. ஏன்னா ஐசி நீங்கள் டைரெக்டாக பிசிபியில் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த சால்டரிங் டெம்பரேச்சருக்கும் அதோடய ஹீட்னாலே பார்த்தீங்கன்னா ஐசி டேமேஜ் ஆயிரும். அதனால் ஐசி பேஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. பேஸில் ஃபஸ்ட்டு உலக வச்சு நீங்கள் சால்டர் பண்ணி முடிச்சுட்டு சர்க்கியூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐசி இன்செர்ட் பண்ணி நீங்கள் டெஸ்டிங் பண்ணலாம்.
அவ்வளோதான். இப்போ இதோட டெஸ்டிங்கை பார்த்துருவோம். டெஸ்டிங் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நார்மலாக ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு அந்த மாதிரி டிஸ்கிரீட் காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசி இல்லாமல் இருக்கலாம். இதே இது ஐசி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசி நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது சப்ளை, கீழே சென்டரில் இருக்கிறது காமன் கிரவுண்டு, அதுக்கு கீழே இருக்கிறது அதாவது க்ரீன் வயர் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, அதை இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ளையிலேருந்து போகிற அந்த பாயிண்ட்டில் ஒரு 1N4007 டயோடு ஆட் பண்ணிக்கோங்க. அது 1N4007 டயோடு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஆம்ஸ் கரண்ட் கொடுத்தாலும் ஐசிக்கு 1 ஆம்ஸ் தான் இன்புட்டாக போகும். நான் சால்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வயலட் ஒயர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டு, அதுலேருந்து ஒரு டயோடு கொடுத்து டயோட்லேருந்து நான் சப்ளை வோல்டேஜாக கொடுத்துருப்பேன், அதாவது எல்இடியோட ப்ளஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, ஐசி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா LM3915ஓட பின் அவுட்டு, LED1, LD2, 3, 4 அப்படின்னு 10 LED கொடுத்துக்கலாம். VCC கிரவுண்ட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். 9th பின் பார்த்திங்கன்னா மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பின்னையும் நீங்கள் சப்ளை வோல்டேஜையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்காகும். அது நம்ம இப்போ வீடியோவில் காமிச்ச மோடு தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா பல்பும் அடுத்தடுத்து எரியும், லெவலுக்கு தக்கன இன்க்ரீஸ் ஆகும். இதே இது டாட் மோடு, அது அந்த நீங்கள் 9ஐயும் சப்ளை வோல்டேஜ் கனெக்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா டாட் மோடில் ஒர்க் ஆகும். அப்படின்னா எது அதிகமாக இருக்கோ, அதாவது லார்ஜ் நம்ம லாஸ்ட்டில் ரெட் எல்இடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதான் ரேஞ்சில் கடைசி அப்படிங்கும்போது அந்த லைட் எரியும், அப்படியே அது டிக்ரீஸ் ஆகிடும். திருப்பி இன்க்ரீஸ் ஆகணும் டக்குன்னு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது ஒரு புள்ளி மட்டும் எரிகிற மாதிரி இருக்கும். ரேஞ்சுக்கு தக்கன அந்தந்த பல்பில் இருக்க அந்த பாயிண்ட் மட்டும் எரியும், மீதி இருக்க தெரியாது. அந்த மாதிரி இதே இது நம்ம 9th சப்ளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார் மோடு, எல்லா எல்இடியும் லெவலுக்கு தக்கன இன்க்ரீஸ் ஆகி ஆஃப் ஆகும். இப்போ நம்ம வந்து பார் மோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 LED கனெக்ட் பண்ணியிருக்கோம். பின் நம்பர் 2, 4, 8 வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 7th பின்ல ஒரு ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணி அதை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, C1 நம்ம கெப்பாசிட்டர் நம்ம ஆடியோ இன்புட்டில் கொடுத்துருக்கோம். 10K எல்லாமே நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இதோட பவர் சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்லேருந்து 25 வோல்ட் DC. எல்இடியோட சிம்பிள் தான் நாங்கள் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.